ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த ஆண்டு 11th மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு அந்த மாணவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு தயார் செய்யும் விதமாக வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ரிவிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக ஒரு நியூ ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளானை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அடாப்ட் பண்ணி நல்லபடியாக படிங்க, உங்கள் ரிவிஷன் எக்ஸாமில் சக்ஸஸிவ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ரிவிஷன் எக்ஸாமில் மேக்ஸிமம் வந்து ஒரு 50% பாடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பள்ளிகளில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, யூனிட் வைஸாக எழுதியிருப்பீங்க. அதனால் வந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்லபடியாக ஆல்ரெடி படித்த பாடங்களில் இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் என்ன செய்யணும்னா, படித்த பாடங்களை ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டயர் இருக்கும். உங்களுக்கு வந்து ரெகுலராக வாரத்துக்கு 6 நாட்கள் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. அப்போ அந்த ஸ்டடி பிளான் படி ஏர்லி மார்னிங் ஒரு செஷனும், உங்களுக்கு ஸ்கூல் விட்ட பிறகு ஆஃப்டர் ஸ்கூல் ஓவருக்கு பிறகு ஒரு செஷன் மட்டும்தான் உங்களுக்கு படிக்க டைம் இருக்கு. அதனால் ஏர்லி மார்னிங் 5:00 ஒரு 7:00 வரைக்கும் படிக்கலாம். ஈவினிங் வந்து 6:00 8:30 வரைக்கும் படிக்கலாம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக ரிவிஷன் எக்ஸாமுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி படிப்பீங்க. படிக்கக்கூடிய டயத்தை அதிகரிக்கிறதும் குறைக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான், ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்துக்கு உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். 4 வாரத்துக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிவிஷன் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உரிய பிளான் கொடுத்துருக்கேன். தெளிவாக ஒரு வாரத்துக்கு உரிய பிளானை நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சக்ஸஸிவ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஸ்டடி பிளான் வந்து பயோமேக்ஸு, கம்ப்யூட்டர் மேக்ஸு, பியூர் சயின்ஸு, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ் அனைத்து பாடப்பிரிவு மாணவர்களுக்கும் இந்த ஸ்டடி பிளான் வந்து அடாப்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எப்படி நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிற பிளான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பயோமேக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டே, அதாவது ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிங்க. ஏர்லி மார்னிங் ஃபிசிக்ஸ் படிங்க, ஈவினிங் வந்து மேக்ஸ் படிங்க. அதே மாதிரி மறுநாள் கெமிஸ்ட்ரி படிங்க, பயாலஜி படிங்க. அப்போ 2 நாளைக்கு 4 மெயின் சப்ஜெக்ட் வந்துருச்சு. அதே மாதிரி மறுநாளும் தேர்ட் டே நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிங்க, ஃபோர்த் டேவும் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிங்க. அப்போ மெயின் சப்ஜெக்டை அந்த 4 பாடங்களை 2 நாள் உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும். அந்த 5th டே என்ன செய்கிறீங்கன்னா எந்தெந்த பாடங்கள்லாம் அதிகமாக இருக்குது, இல்லை கடினமாக இருக்குது, இல்லை நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க, அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அப்போ 5 நாள் உங்களுக்கு ஒரு வீக்கில் கம்ப்ளீட் ஆயிரும். 6வதுனால் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். அந்த சண்டேங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு மண்டே உங்கள் ஸ்கூலில் ஏதாவது டெஸ்ட்டுக்கு படிக்க சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி ஒவ்வொரு பாடங்களுக்குமே ஃபஸ்ட்டு டே வந்து 2 மெயின் சப்ஜெக்ட் படிங்க, அடுத்த நாள் வந்து 2 மெயின் சப்ஜெக்ட் படிங்க, தேர்ட் டே ஃபோர்த் டே வந்து அதை கண்டினியூ பண்ணுங்கள். 5th டே என்ன செய்கிறீங்கன்னா இந்த 4 மெயின் சப்ஜெக்டில் எது நீங்கள் படிக்காத பாடங்கள் இருக்கோ, உங்களுக்கு ரொம்ப பேடாக இருக்கோ அதை ரிப்பீட் பண்ணுங்கள். சாட்டர்டே வந்து தமிழ் இங்கிலீஷ் படிங்க, சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்களா உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த 4 வாரத்தில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பிளான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 இயல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிளான் வந்து 4 வாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் வாரம் வந்து சாட்டர்டே வந்து நீங்கள் தமிழ் இயல் 1 படிங்க, அடுத்த வாரம் சாட்டர்டே இயல் 2 படிங்க, தேர்டு வீக்கோட சாட்டர்டே வந்து இயல் 3 படிங்க, ஃபோர்த்து வீக் சாட்டர்டே வந்து இயல் 4 படிங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் தெளிவாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் வந்து போர்ஷன்ஸை கூட்டி குறைச்சி படிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களும் ஆர்வங்களும் தான். அதனால் வந்து 11th மாணவர்கள் ஏற்கனவே மனதளவு தயாராகாமல் இருப்பீங்க. இது வரைக்கும் ரிவிஷன் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு, பப்ளிக் எக்ஸாம் இருக்காது, ஒரு காமன் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நினச்சிருப்பீங்க. ஆனால் தமிழக அரசு திடீர்னு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமை கால் ஃபார் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் ஷெடியூல்டு வந்துருச்சு, அதனால் ரிவிஷன் எக்ஸாமும் வந்துருச்சு. தயவுசெய்து இப்போதிருந்து நல்லபடியாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 11th மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க், மாடல் கொஸ்டின் பேங்க், மோட்டிவேஷனல் வீடியோ, ஸ்டடி பிளான் வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம்.
வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காகவும் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டடி பிளானுடைய PDF லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.